ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் தன் வாழ்க்கையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பக்தி கொண்டு, ரொம்ப சுவாமியை வேண்டி கொண்டு, ரொம்ப நிறைய விஷயங்கள் எடுத்து 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 பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ இன்னொரு நபர் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அப்போ அவர் சொன்னாராம், ஒரு கோயிலில் ஒரு நிகழ்ச்சி வந்துடுது. இவர் சொல்கிறாராம், வாப்பா நம்ம ரெண்டு பேரும் போய் இன்றைக்கி ஒரு பெரிய கச்சேரி நடக்குது, அதை போய் பார்க்க போகலாம். அப்போது இவர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன். என்னடா அது உன்ன மாதிரி கச்சேரிக்கெல்லாம் யாராவது போவாளா? சே, நான் போய் கோயிலுக்கு போய் நீ சாமி கும்பிட போகிறேன், நீ கச்சேரிக்கு போயின்னு இருக்க, இப்படி இருந்துருக்கு, நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் கோயிலுக்கு போகிறார். இவர் வந்து பார்த்துட்டேன்னா கச்சேரிக்கு போயின்னு இருக்கு. கோயிலுக்கு போய் ரொம்ப சாமி கும்பிட்டுருக்கும்போது இவருக்கு ஒரு நினப்பான், ஆஹா இன்னைக்கு கச்சேரியில் முதல்ல யார் பாடியிருப்பா, என்ன பாடியிருப்பா, என்ன பேசியிருப்பா, என்ன நடந்து என்ன இதில் இருந்துருக்கும் அப்படிங்கிற நினப்பா முழுமையாக ஒரு மணி நேரம் அதை பற்றியே சிந்தனை பண்ணியிருந்தார். இந்த கச்சேரிக்கு போனவர் பார்த்துட்டேன்னா ஒரே சிந்தனை, ஆஹா இன்னைக்கு நேரத்துக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிருப்பாரு, நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கோமே, நேரத்துக்கு பாலாபிஷேகம் நடந்திருக்கு இல்லையா, பஞ்சாமிரதம் நடந்திருக்கு இல்லையா, கோயிலில் இந்த சிறப்பு ஆராதனை நடந்திருக்கு இல்லையா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருப்பாள் இல்லையா, அலங்காரம் இப்படி பண்ணிட்டு இருப்பாள் இல்லையா, இப்படி நிறைய யோசிச்சுட்டே இருந்தார். கடைசியில் யாருக்கு அனுகிரகம் கிடச்சதுன்னு பார்த்துட்டேன்னா, யார் மனதார இறைவனை நினைத்தாரோ அவர்களுக்கு தான் கிடச்சது. ஆக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை மனதார நினைக்கணும். நம்ம செயல்பாடுகள் ஒன்று மனது வேற பக்கம் இருந்ததுன்னா அதற்கு பலன்கள் கம்மியாகிடும். அதனால்தான் பிராயச்சித்தமாகட்டும் வழிபாடாகட்டும் எந்த ஒரு விஷயமும் நம்ம அர்ப்பணித்து தியானத்தோடு அந்த காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் அனுகூல்யமாகுங்கிற அற்புதமான விஷயத்தோட இன்னைக்கு இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகமாக இருக்கும்.